என்னது நிலாவில் எர்த்து குவேக்கா? நிலாவில் எப்படி எர்த்து குவேக் வரும்? நிலாவில் லூனார் குவேக்கா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கேள்வியை வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம சந்திராயன் 3 போன இந்த நேரத்தில் நம்மளோட இஸ்ரோ ஒரு ட்வீட் மேக் பண்ணியிருக்காங்க. அந்த ட்வீட்டில் அவங்க சொல்கிறாங்க, நிலாவில் ஒரு லூனார் குவேக் சிஸ்மிக் ஆக்டிவிட்டியை வந்து நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம். சந்திராயன் 3 இறங்கினா அதே இடத்துல ஒரு நிலநடுக்கம் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நிலாவில் நடுக்கமா, எர்த்தில் நடுக்கம் வருது, இந்த பெருசு பெருசாக பில்டிங்லாம் உள்ளுக்குள்ளே போச்சு, குஜராத்தில் கூட நடந்துச்சு, சுனாமியெல்லாம் ட்ரிகர் பண்ணுது, நிலாவில் என்ன நிலநடுக்கங்கிறீங்க, அங்கே தான் அட்மாஸ்ஃபியரே கிடையாது அப்படிங்கிற ஒரு கேள்வியில் இருந்து, அப்போ நிலாவுக்குள்ளே வந்து இன்னும் லைஃப்லாம் ஏதாவது இருக்கா, அதாவது நிலா வந்து உயிரோடு இருக்கா, அந்த இருக்கிற பாறைகள்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கா, எர்த்து குவேக்லாம் வர மாதிரி நிலாவில் என்ன நிலா குவேக் வருது, சந்திராயன் 3க்கு எதனால பாதிப்பு இருக்கா, எல்லாம் சரி, சந்திராயன் 3க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுற இந்த எல்லா கேள்விகளையும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் உலகத்தில் மட்டும் இல்லை, நம்ம மொத்த பிரபஞ்சத்தில் என்ன நடந்தாலும் உங்ககிட்ட ஒரு நோட்டிஃபிகேஷனை டெய்லி என்னால் உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி, அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். சந்திராயன் 3 லேண்டரில் ILSA அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேலோட், அதாவது ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸை நாங்கள் வச்சுருந்தோம். அது என்னன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் த லூனார் சிஸ்மிக் ஆக்டிவிட்டி, அதாவது நிலாவில் வந்து குவாக் வருதா இல்லையா, நம்ம போய் இறங்குற இடத்துல, அதாவது சதர்ன் போல் ஆஃப் மூனில் வந்து குவாக் வருதா, வந்துச்சுன்னா அது எந்த மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு விஷயம் வச்சுருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல இஸ்ரோ சொல்கிறாங்க. அது வந்து த ஃபர்ஸ்ட் மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம் டெக்னாலஜி பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் த மூன். இதுவரைக்கும் MEMS அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி வந்து நிலாவில் யாருமே வச்சது கிடையாது, நம்ம தான் போய் வைக்கிறோம். இந்த ஒரு எக்யூப்மெண்ட் வந்து ஹேஸ் ரெக்கார்டட் அன் ஈவெண்ட் அப்பியரிங் டு பி அ நேச்சுரல் ஒன், அதாவது நிலாவில் நேச்சுரலாக ஒரு சீசிமிக் ஆக்டிவிட்டி, ஒரு நடுக்க ஆக்டிவிட்டி வந்து August 26th அன்னைக்கு நடந்திருக்கு. த சோர்ஸ் ஆஃப் திஸ் ஈவெண்ட் இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன், எதனால இது நடந்துச்சு, எதனால நிலாவில் ஒரு குவாக் வந்திருக்குது, அதுவும் சந்திராயன் 3 போய் இறங்கின இடத்துல எதனால வந்திருக்குங்கிறத வந்து நாங்கள் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராஃபையும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், அதில் எர்த்து குவாக் தானே கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன நிலா குவாக், லூனார் குவாக் அப்படின்னு கேட்டிங்கனால், எர்த்தில் இருக்கிற இது வர்ற குவாக்கெல்லாம் வந்து ஒரு அசால்ட் மேட்ரு, நிலாவில் வந்து மிகப்பெரிய குவாக்ஸ் வந்துட்டு இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அப்பல்லோ மிஷன் இருக்குல்ல, அதாவது முதல் முதல்ல நீல் ஆம்ஸ்ட்ராங் போய் நிலாவில் இறங்கினார்ல, அதுக்கப்புறம் பல மிஷன்ஸ் வந்து அங்கே அனுப்பப்பட்டுச்சு, அமெரிக்காவே அனுப்பிச்சிருந்தாங்க, நாசா வந்து நிலாவில் போய் மனிதர்களை இறக்கிறதுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அப்படி அனுப்பிச்சிருந்தப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பஸ் ஆல்ட்ரின், அதாவது ஆம்ஸ்ட்ராங் கூட இன்னொருத்தர் போனார் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ பஸ் ஆல்ட்ரின் அப்படிங்கிறவர், அதாவது நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட வந்து நிலாவில் கால் வச்சவர் வந்து 1969 அப்போ தான் அவங்க போய் இறங்குறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த சிசிமோ மீட்டர், நிலாவில் நடுக்கம் வந்துச்சுன்னா அதை ஸ்டடி பண்ணக்கூடிய மீட்டரை வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு அவர் டெஸ்ட்டுக்கு கூட வந்து கிட்டையே வந்து மிதிச்சு தட்டி பார்க்குறாரு, இங்கே வந்து ஒன்று இதை புதைச்சி வைக்கிறீங்க, சைட்லேயே டம்முன்னு அடிச்சிங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ரெக்கார்டான ஆகும்ல, ரெக்கார்ட் ஆகுது, ஓகே ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் டிடெக்ட் பண்ணிட்டு நம்ம எர்த்துக்கு திரும்பி வந்துடுறோம். அடுத்த 5 வருஷத்துக்கு நிலாவில் நடக்கிற எல்லா நடுக்கங்களையுமே வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு முதல் முதல்ல தெரிய வருது நிலாவில் நடுக்கங்கள் இருக்குதுன்னு. அப்போ நம்ம வந்து க்யூரியாசிட்டியில் தான் போய் வச்சுருக்கோம். அதுக்கு அப்போ வந்து 5 வருஷம் அது ஆக்டிவாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் நாசாவில் பட்ஜெட் பிரச்சனை, ஏன்னா அப்போ வந்து ரஷ்யா கூட சண்டை போட்டு ஜெயிச்சாச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, அதாவது இந்த ஸ்பேஸ் ரேஸில். அதுக்கப்புறம் நம்ம பெருசாக செலவு பண்ண வேணாம்னு அதை கட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த 5 வருஷம் வந்து நிலாவில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட சீசிமிக் ஆக்டிவிட்டி என்ன, அதாவது நடுக்க ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் 5, 6, 12,000 ஆக்டிவிட்டீஸ். ஸோ நம்மளுக்கு வந்து நிலாவில் நடுக்கங்கள் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கு இருக்கிற பெரிய ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்தில் 12,000 நிலநடுக்கங்கள் வந்து நிலாவில் வருது அப்படிங்கிறது வந்து ஒரு கிரேசியான ஒரு நம்பர். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நிலாவில் இருக்கிற நடுக்கங்கள், நிலாவில் வந்து ரிட்ஜஸ்லாம் புதுசாக ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்க்குறோம், அதாவது எப்படி எர்த்தில் வந்து மலைகள்லாம் உருவாகுதோ அந்த மாதிரி நிலாவில் வந்து பெரிய பெரிய ரிட்ஜஸில் அப்படி புதுசாக ஒன்று சேருது. அதுக்கெல்லாம் அர்த்தம் என்னென்னா, நிலாவை வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து நிலாவுக்குள்ளே நடுக்கங்கள் இருந்துகிட்டு இருக்குது, ஏதாவது ஒரு மூமெண்ட் இருந்துகிட்ருக்குதுன்னு தெரிய வருது. இது வந்து அங்கே ரொம்ப காமனான விஷயம். அதுலேயுமே வந்து டைப்ஸ் ஆஃப் மூன் குவேக்ஸே பார்த்திங்கன்னா 4 இருக்குது. ஒன்று டீப் மூன் குவேக், இது வந்து கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருந்து வரக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி, அங்கேருந்து ஆடினாலும் வெளியில் வரைக்கும் எஃபெக்ட் இருக்கும்ல, இது வந்து நம்ம பெருசாக கண்டுக்க தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி சொல்லப்படக்கூடிய டீப் மூன் குவேக்ஸ்க்கு காரணம் வந்து ஒரு கிரேசியான விஷயம், எர்த்தில் இருக்கிற டைடல் ஆக்டிவிட்டிங்கிறாங்க. நம்ம எர்த்தோட கடலில், நம்ம உலகத்தோட கடலில் வந்து இருக்கிற அலைகளுக்கு காரணம் நிலான்னு சொல்கிறோம்ல, எப்படி நம்ம உலகத்தில் இருக்கிற
ஒரு தண்ணியை வந்து நிலா அஃபெக்ட் பண்ணுதோ நம்ம உலகத்தில் இருக்கிற தண்ணி வந்து நிலாவையுமே அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதற்கு இருக்கிற கிராவிட்டி புல்லுக்கும் முன்னாடியும் பின்னாடி போயிட்டு இருக்கிற ஒரு காரணத்தினால நிலாவில் வந்து இந்த ஒரு குவாக் வருது. அதுக்கு பேர் டீப் மூன் குவாக்ஸ். அடுத்த விஷயம் வந்து மீட்டியோர் இம்பாக்ட்ஸ். நம்ம வந்து இப்போ நம்ம உலகத்துக்குள்ளே வந்து சின்ன சின்ன கல் விண்வெளி கல்கள்லாம் விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது மோஸ்ட்டாக தீ பிடிச்சி எரிஞ்சு சாம்பலில் தான் கடைசியில் வந்து விழும். ஏன்னா நம்ம அட்மாஸ்ஃபியர் இருக்குது, ஆனால் நிலாவுக்கு அட்மாஸ்ஃபியர் கிடையாது. நீங்கள் பார்க்குறப்ப தெரிகிற குண்டு குழி மோஸ்ட்டாக வந்து எத்தனை பில்லியன் வருஷமாக அது இருந்துட்டுருக்குது. ஸோ நிறைய கற்கள் வந்து ஸ்பேஸ்லேருந்து வந்து விழுகிறது டேரெக்டாக உள்ள விழுந்துட்டு இருக்கும் அட்மாஸ்ஃபியர் இல்லைங்கிறதுனால. ஆனால் அது ஒன்று போய் விழுகிறப்பவுமே வந்து அட்மாஸ்ஃபியர் இல்லைங்கிறதுனால ஸ்ப்ரெட் ஆகுறதும் ரொம்ப தூரத்துக்கு அதோட இம்பாக்ட் இருக்கும். ஸோ அது வந்து ரெண்டாவது டைப் ஆஃப் மூன் குவேக்கு காரணம் வந்து மீட்டியோர் இம்பாக்ட்ஸ். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் மூன் குவேக். இது கொஞ்சம் கேட்குறது கிரேசியாக இருக்கும். நிலாவில் வந்து நான் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், 14 days வந்து டே இருக்கும், 14 days நைட் இருக்கும். 14 days ஒரு பகுதி வந்து டேயாக இருக்கிறப்போ அது இருக்கிறதுலே சூடான என்விரான்மெண்ட்டில் இருந்துட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் 150 degrees Celsius. அடுத்து வந்து அது அப்படியே கோல்டு ஆகிறப்போ -150 degrees Celsius போகுதில்ல. அப்போது கான்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு சர்ஃபேஸ் வந்து இருக்கிறதுலே கோல்டாக நடத்துக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் இருக்கிறதுலே ஹாட்டான ஒரு டெம்பரேச்சருக்கும் மாறி மாறி 14 நாளுக்கு ஒரு டைம் போயிட்டுருக்கப்போ அதனால் வந்து ஒரு ஆட்டம் ஒரு ஷேக் இருக்குது. அது வந்து தெர்மல் மூன் குவேக் அப்படிங்கிறாங்க. அண்ட் அடுத்து வந்து ஷேலோ மூன் குவேக். இதுக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக எதனால் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல, ஆனால் இதுதான் வந்து இருக்கிறதுலையே அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு மூன் குவேக். நம்மளுக்கு இருக்கிற மிகப்பெரிய மிஸ்ட்ரி. அண்ட் நம்ம போய் இறங்கக்கூடிய இடத்துல நம்ம வீடெல்லாம் கட்டணும், ஒரு நாள் நிலாவில் வாழணும், மனிதன் அங்கே தண்ணீர்லாம் தேடிட்டு இருக்கான். ஆனால் இந்த ஷேலோ மூன் குவேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5.5 richter மேக்னிட்யூடில் வரும். ப்ராப்பராக அங்கே பில்டிங்லாம் கட்டினீங்கன்னா அங்கே மேலே இருக்கிறதெல்லாம் கழண்டு கீழே விழுகிற அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு குவேக்ஸ். இது ஏன் வருது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஒரு ப்ரொப்போசல் என்ன, நிறைய தியரிஸ் இருக்குல்ல, அதில் ஒரு தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலா வந்து ஷ்ரிங்க் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. நிலாவோட சைஸ் வந்து கோல்டாக கோல்டாக ஷ்ரிங்க் ஆகிட்டுருக்குது. ஒரு காலத்தில் தீ குழம்பாக இருந்துச்சு, எர்த்தில் வந்து மோதின காலகட்டத்தில் அது ஒரு தீ குழம்பாக இருக்குது. அதுக்கப்புறம் அது ஷ்ரிங்காக அது சைஸ் சின்னதாகிட்டு இருக்குது, எர்த்தை விட்டு தள்ளி போயிட்டுருக்குது. இன்ஃபேக்ட் நிலா ஃபார்ம் ஆன டயத்தில் வந்து எர்த்திலேருந்து பார்த்தோன்னா இன்றைக்கி இருக்கிறத விட 20 மடங்கு பெருசாக இருக்குங்கிறாங்க. நீங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னா நிலாவே பாதி இடத்துக்கு இருந்திருக்கும். அவ்வளோ பெரிய நிலா வந்து ஷ்ரிங்காய் நம்மளை விட்டு தள்ளி போக அந்த நிலாவோட சர்ஃபேஸில் குவேக்ஸ் வருது. இந்த குவேக்ஸ் வந்து நம்ம ஃப்யூச்சரில் அங்கே போய் இறங்கி வாழ்கிறதுக்கான சேலஞ்சை ரொம்ப அதிகமாக்குது. மதன சந்திராயன் 3க்கு என்னாச்சுன்னு கடைசி வரைக்கும் சொல்லலையான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்டம் வந்து இந்த குவேக் வந்து நம்ம எர்த்தில் இருக்கிற மாதிரி ரொம்ப மேசிவாக இல்லைங்கிறதுனால ஆனாலுமே வந்து பெரிய குவேக் தான். அங்கே டிடெக்ட் ஆனது வந்து ஒரு மிகப்பெரிய குவேக் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதாவது இந்த ஷேலோ மூன் குவேக் இல்லை, அதை தாண்டி வேறு ஏதோ ஒரு குவேக்காக இருந்திருக்கணும். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் குவேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நிமிடங்கள் வரைக்கும் வரும். இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1-2 seconds தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிமிஷங்களுக்கு 10-15 நிமிஷத்தை தாண்டிலாம் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நிலாவில் நடக்கக்கூடிய குவேக்ஸ், நிலாவில் இருக்கிற நடுக்கங்கள். அதை உங்ககிட்ட வந்து சின்னதாக ஒரு வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஃப்ரைடே அன்றைக்கு உங்களை மறுபடியும் நிலாவை பற்றி பேசி போர் அடிக்க விரும்பலை. நாளைக்கு நம்மளுக்கு கண்டென்ட் ஜம்ப் ஆகும். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது, அதுக்காக தான் ஸ்ரீலங்காவில் இருக்கேன். ஸோ அன்னைக்கு நாளைக்கு வந்து விலாக் ஜோனுக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் 3 அப்டேட். அது நிலாவோட சந்திராயன் 3 நில நடுக்க அப்டேட்டோடு முடிக்கிறேன். பட் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற யூஸ்வலான ஒரு பர்டிகுலர் கேள்வி, நீங்கள் எர்த்தில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் நிலாவிலையும் இருந்தால் வேறு லெவலில் இருக்கும்னு நினச்சிங்கன்னா, எர்த்து குவேக் மாதிரி மூன் குவேக்கில் இருக்குது மாதிரி வேறு ஏதாவது ஒரு விஷயம் நிலாவில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா அது என்னவாக இருக்குங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி டெய்லி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ், எம்ஜிஸ்.